நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ்கா ஃபர்ஸ்ட் தமிழ் சேனல் ஃப்ரம் அமெரிக்கா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் யூனியெக்ஸ் கொரியர், கொரியர் சர்வீஸ் ஃப்ரம் தமிழ்நாடு டு யூஎஸ்ஏ, கேர் எம்பி, ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் மெடிக்கல் பில்லிங், செக்கோ எண்ணெய்கள், செக்கில் ஆட்டி எடுக்கப்பட்ட தரமான எண்ணெய். அமெரிக்க டாலரின் மதிப்பு 71.31 ரூபாயாகவும் தங்கத்தின் மதிப்பு 42.55 டாலர்களாகவும் உள்ளது. தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டு மாதமாக ஜனவரி மாதத்தை அறிவித்த அமெரிக்க மாகாணம். Hi everyone, I'm Governor Roy Cooper. I want to share with you the proclamation I signed. ஜனவரி மாதத்தை தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டு மாதமாக அமெரிக்காவின் வடக்கு கரோலினா மாகாணம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் வடக்கு கரோலினா பகுதியில் தமிழர்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். எனவே அதனை சிறப்பிக்கும் விதமாக ஜனவரி மாதத்தை தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டு மாதமாக அறிவிக்க வேண்டும் என அங்குள்ள தமிழ்ச்சங்கம் மாகாண ஆளுநருக்கு கோரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி மாநில ஆளுநராக உள்ள ராய் குப்பர் தமிழ்ச்சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று நடப்பு ஜனவரி மாதத்தை தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டு மாதமாக அறிவித்தார். அமெரிக்காவில் வரலாறு காணாத பனிப்பொழிவு. அமெரிக்காவில் நிலவி வரும் மிக மோசமான குளிர்ந்த வானிலை காரணமாக அங்கு இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. அண்டார்டிகாவை விட மிக மோசமான குளிர்ந்த வானிலை காணப்படுகிறது. உலகம் முழுவதும் பல நாடுகளில் தற்போது பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது. இந்தியாவிலும் இந்த ஆண்டு குளிர் மிக அதிகமாக உள்ளது. காஷ்மீரில் மோசமான பனிப்பொழிவு காணப்படுகிறது. தமிழகத்திலும் இந்த ஆண்டு அதிக அளவு குளிர் காணப்படுகிறது. தற்போது அமெரிக்காவில் பல இடங்களில் பனிப்பொழிவால் பாதிக்கப்பட்டுள்ளது. உலக வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அங்கு பனிப்பொழிந்து வருகிறது. H1B விசாவுக்கான புதிய கொள்கை. உயரிய கல்வி தகுதியுடன் வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு வந்து பணி செய்வோருக்கான புதிய H1B விசா கொள்கையை அமெரிக்க அரசு முறைப்படி அறிவித்தது. இந்த கொள்கை வரும் April 1 தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருகிறது. இதன் மூலம் அமெரிக்காவுக்கு வெளிநாடுகளிலிருந்து திறமையான பணியாளர்கள் பணிக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அரசின் இத்தகைய எளிமையான ஸ்மார்ட் விசா நடைமுறை மாற்றம் காரணமாக வேலை வழங்கும் நிறுவனங்கள் வெளிநாடுகளிலிருந்து பணிபுரிய வருவோருக்கு பலனளிக்கும் என்று அமெரிக்க குடியுரிமை சேவைகள் இயக்குநர் பிரான்சிஸ் சிஸ்னா தெரிவித்துள்ளார். அமெரிக்க தமிழர்களை சந்திக்கிறார் இயக்குனர் மாரி செல்வராஜ். பரியேறும் பெருமாள் படத்தின் இயக்குனர் மாரி செல்வராஜ் வாஷிங்டன் டிசி, டெல்வர், பென்சிலவேனியா, டெக்சாஸ், நியூஜெர்சி, கனெக்டிகட் மாநிலங்களில் நடைபெறும் தமிழ் அமைப்புகளின் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவுள்ளார். நிகழ்ச்சிகளில் சிறப்புரையாற்றும் மாரி செல்வராஜ் அமெரிக்க தமிழர்களுடன் கலந்துரையாடலும் மேற்கொள்ளவுள்ளார். போலி பல்கலைக்கழக வழக்கில் 8 இந்தியர்கள் கைது. அமெரிக்காவில் மாணவர்களுக்கான விசாவில் பயணிப்போர் அங்கு தங்குவதற்கான அனுமதியுடன் தங்கள் கல்வி தொடர்பான தொழில்துறையில் பணியாற்றவும் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் ஃபர்மிங்டன் என்ற பெயரில் போலியாக பல்கலைக்கழகம் ஒன்றை உருவாக்கி அதில் 600க்கும் மேற்பட்டோர் பயில்வது போல் மோசடி செய்து அவர்களுக்கு விசாவும் பணி அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்தியாவைச் சேர்ந்தவர்கள், இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் என 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அங்கு போலியான பல்கலைக்கழகத்தில் பயில்வதாக கூறப்படும் 600 பேர் கைது செய்யப்படலாம் அல்லது நாடு கடத்தப்படலாம் என கூறப்படுகிறது. நியூயார்க் தமிழ்ச்சங்கம் நடத்தும் பொங்கல் விழா February 3 தேதியும் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் நடத்தும் சங்கமம் நிகழ்ச்சி February 9 தேதியும் நடைபெறவுள்ளது. சிறப்பு மரபு கலை நிகழ்ச்சிகளை திருமதி நிர்மலா பெரியசாமி அவர்கள் தொகுத்து வழங்குகிறார். தமிழக அரசின் கலைமாமணி பட்டம் பெற்ற 17 கலைஞர்களின் கரகாட்டம், காவடியாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், நாட்டுப்புற பாடல்கள், நாதஸ்வரம், தவில், பம்பை உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இதில் இடம்பெறவுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் இந்திய வம்சாவளி பெண். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வேட்பாளராக களம் இறங்கியுள்ளார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ். மக்களுக்காக என்ற வாசகத்துடன் தனது பரப்புரையை துவக்கியுள்ளார் கமலா ஹாரிஸ். அமெரிக்காவில் ஹிந்து கோவில் சேதம். அமெரிக்காவின் கெண்டகி மாகாணத்தின் லூயிஸ்வில்லி நகரில் உள்ள சுவாமி நாராயண் கோவிலை மர்ம நபர்கள் சிலர் சேதப்படுத்தியுள்ளனர். சுவாமி சிலைகள் மீது கருப்பு பெயிண்டை ஊற்றிய அவர்கள் கோவில் சுவற்றில் அவதூறான வாசகங்களை எழுதி சென்றுள்ளனர். கோவிலுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் இருக்கைகள், கண்ணாடி ஜன்னல்களை அடித்து நொறுக்கியுள்ளனர்.
இதுகுறித்து வீடியோ பதிவுகள் தங்களிடம் இல்லை என கோவில் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். அந்த பகுதியில் வசிக்கும் இந்துக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம். மேலும் வெறுப்பை உண்டாக்கும் சம்பவமாக கருதி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கு லூயிஸ்வில்லி மேயர் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் வகுப்புவாத வன்முறைக்கு வாய்ப்பு, அமெரிக்க உளவு அமைப்பு எச்சரிக்கை. இந்திய மக்களவைத் தேர்தலின் போது பிரதமர் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு தொடர்ந்து இந்துத்துவ கருத்துக்களை வலியுறுத்தினால் வகுப்புவாத வன்முறைகளுக்கான சாத்தியம் அதிகம் உள்ளது என்று அமெரிக்க உளவு அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்காவில் தயாரிப்பில் குறைபாடுள்ள இரண்டு பொருட்களை அந்த நிறுவனங்கள் திரும்ப பெற்றுக்கொண்டுள்ளன. டைசன் சிக்கன் நகெட்ஸ் எனப்படும் உணவுப் பொருட்களில் ரப்பர் தன்மை இருக்கலாம் என அமெரிக்காவின் சுகாதாரத்துறையான USDA கருத்து தெரிவித்ததால் அந்த நிறுவனம் அதனை விற்பனை மையங்களிலிருந்து திரும்ப பெற்றுக்கொண்டுள்ளது. இதேபோல் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் ஐபுருஃபனில் வேதியியல் தன்மை அதிகம் இருப்பதாக கூறப்பட்டதால் அந்த நிறுவனமும் அதனை திரும்ப பெற்றுக்கொண்டுள்ளது. இதேபோன்று பல நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க எங்கள் தமரிக்கா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் செய்யவும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது செந்தில். நன்றி, வணக்கம்.